அண்ணாச்சி கடையில் ரெண்டு பூமர் வாங்கினா அதுக்கு ஸ்டிக்கர் ஃப்ரீயாக கொடுப்பான். அந்த ஸ்டிக்கரை ஜாலியாக கையில் ஒட்டிட்டு சுற்றிட்டு இருப்போம், அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு வந்து அந்த ஸ்டிக்கர் அழிஞ்சு போயிடும். ஆனால் டாட்டூங்கிற ஒன்று நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் அடிக்கிறோம், அது பார்த்திங்கன்னா சாகர வரைக்கும் அழிஞ்சு போகாமல் இருக்குது. இது ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? யூஸ்வலாக டாட்டோட இங்கை நம்மளோட ஸ்கின்னோட செகண்ட் லேயரான டர்மஸில் அடிப்பாங்க. நம்ம பாடியில் ஏதாவது புது மெட்டீரியல் உள்ளே வந்துச்சு அப்படின்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா மேக்ரோபேஜ் அப்படிங்கிற செல்ஸை அனுப்பி அந்த மெட்டீரியலை க்ளீன் பண்ணிடும். ஸோ இந்த இங்கை க்ளீன் பண்ணுறதுக்காக நிறைய மேக்ரோபேஜ் செல்ஸ் வரும். ஆனால் அந்த இடத்துல இங்க் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய மேக்ரோபேஜ் செல்ஸ் சேர்ந்து அந்த இங்கை முழுங்கி அதே இடத்துல செட்டில் ஆயிடுது. இதனால தான் டாட்டூஸ் எல்லாம் பெர்மனண்ட்டாக அழிஞ்சு போகாமல் இருக்குது.